ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நா ரசிகன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொடுக்குற ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா கொலாஜ் ஒர்க். இந்த கொலாஜ் ஒர்க்கு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இல்லைங்க, ஒரு மணி நேரம் இல்லைங்க, ரெண்டு மணி நேரம் கூட செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கொலாஜ் ஒர்க்கு பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணணுமான்னு கேட்டால் நிச்சயமாக தேவையில்லை, ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட்டான ஒர்க் ஃப்ளோவை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷேப் கொலாஜ். ஷேப் கொலாஜ் அப்படிங்கிறது ஒரு பெய்டு வெர்ஷனுங்க, இது ஆன்லைனில் கிடைக்குது உங்களுக்கு. இது நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஷேப் கொலாஜ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு வெர்ஷன். இந்த பெய்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பெய்ட் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்லோவே செய்யக்கூடிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இப்போ பார்த்திங்கன்னா ஷேப் கொலாஜ் சாஃப்ட்வேர் நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஏரியாவில் நம்ம ஃபோட்டோஸும் ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ரைட் சைடில் வந்து மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேப் அண்ட் சைஸ், அப்பியரன்ஸ், அட்வான்ஸ், இந்த மாதிரி ஒரு மூணு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள்ஸ், ஹார்ட் ஷேப், சர்க்கிள், டெக்ஸ்ட் சம்மந்தமான எந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு ஷேப்பாக பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நேம்குள்ளே நம்மளுடைய கொலாஜ் ஒர்க்கை உள்ளே காட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸில் உள்ளே வந்து கஸ்டம் ஷேப்புங்களை நம்ம வந்து உள்ளே வச்சுக்க முடியும். இந்த மூணு டேப் வச்சு சிம்பிளியாக அழகான முறையில் நம்ம ஸ்பீடான ஒரு கொலாஜை நம்ம செய்ய முடியும். ஸோ இதில் நம்மளுடைய சைஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதாலும் பண்ணலாம், இல்லை கஸ்டமில் வந்து பண்ணாலும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ச்சஸில் ஒரு 12x18 அந்த சைஸில் வந்து நான் பண்ணலான்ட்ருக்கேன். ஓகே, சைஸ் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இப்போ நான் ஃபோட்டோ இப்போ நான் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எடுத்து ட்ராகன் ட்ராப் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஜஸ்ட் ப்ரிவ்யூ மட்டும் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட எல்லாமே அடிக்கிடுச்சு. இங்கே வாட்ச் லே அவுட் அனிமேஷன் இருக்கு இல்லையா, அந்த டிக்கை வச்சுக்கிட்டோம்னா ஸோ அனிமேட் ஆகும்போது ஒரு மேஜிக்கல் ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததான் இதில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஓவர்லாப் ஆன மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஓவர்லாப் ஆன மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோவோட ஸ்பேஸிங்கில் 100% வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று ஃபோட்டோ ஓவர்லாப் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபீலை கொடுத்துருக்குது. அகெயின் பை அகெயின் ப்ரிவ்யூ கொடுக்க கொடுக்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிவ்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உடனே நீங்கள் தம்ப்நெயில் பார்க்க முடியாது, இதை சேவ் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் தம்ப்நெயில் பார்க்க முடியும். ஸோ அடுத்ததான் நான் ஒரு வேறு ஹார்ட் ஷேப்பில் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன், ஒரு சர்க்கிள். ஓகேங்களா, ஒரு டெக்ஸ்டில் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற ஒட்டுமொத்த ஆல் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிற வெறும் 50 ஃபோட்டோஸ் மட்டும்தான் வைக்க முடியும். இப்போது இது இந்த இடத்துல மேனுவல் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 200 நம்பர்ஸ் கொடுக்குறேன். இதே ஃபோட்டோ ரிப்பீட்டடாக ஒரு 200 தடவை உள்ள ப்ரிவ்யூ ஆகும் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ திரும்ப நம்ம சர்க்கிளில் அதை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இதில் வெறும் 50 படம் மட்டும் இல்லை, 50 படம் மல்டிப்புளாக ஒரு 200 டைம்ஸ் நம்ம வந்து உள்ளே ப்ளே ஆகிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோர் உள்ளே போயிட்டு நம்ம கஸ்டமாக இருக்கிற நிறைய ஷேப்புங்களுக்கு நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு போர்ட்ரேட்குள்ளே நம்மளுடைய அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்ரேட் இமேஜை கட் பண்ணி ஜஸ்ட்டு பிஎன்ஜியாக உள்ள லோட் பண்ணிட்டா போதும். சிம்பிளியாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஎன்ஜியை உள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு பிஎன்ஜி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா லோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான நிறைய கொலாஜை நம்ம ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பியரன்ஸில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோட சைஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும், அதோடய பார்டர் சைஸை செட் பண்ணிக்க முடியும். கூட வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸில் உள்ள பார்த்திங்கன்னா இதோட ரேண்டம் மிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரேண்டம் மிஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவோட ஆங்கிள்ஸ் டைப்ஸ் மாறும். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆங்கிள்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இது போல் நிறைய டிப்ஸை உள்ளே வச்சுருக்குறாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு இன்னைய ட்ரெண்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸுங்களை உள்ளே வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்டே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. நிச்சயமாக யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் ஜஸ்ட் இதை க்ரியேட் பண்ணி டெஸ்க்டாப்பில் ஒரு பிஎஸ்டி அவுட் புட் எடுக்க போகிறேன். ஓகே, முடிஞ்சு. ப்ரிவியூ கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எல்லா படத்தையும் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட எல்லாமே எடிட்டபிள் லேயராக தான் இருக்கும்.
உள்ளே எவ்வளோ படம் இருக்கோ அத்தனையும் லேயராகவே தனித்தனியாக கிடச்சிரும். இதை நீங்கள் திரும்பவும் ரீஅலைன் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற பெரிய ஸ்பெஷலே. ஸோ கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முறை இன்னொரு சாஃப்ட்வேரோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.